பிராணத்தை கண்டுள்ளது. தற்போது திரு மதிவிழியான புராணத்தை காணுங்களே. இதோ உங்கள் முன்னால் கைலாயம், சிவன் சக்தி. காட்சி ஒன்று. இடம் கைலாயம். கதை மாந்தர்கள் சிவன் சக்தி. சக்தி கதை மாந்தர்களை அறிமுகம் செய்தல். www.parvathi.com Install Iswanan Google Pillayarappa Facebook Arnham Nonstop Narada Twitter Avvayar. அடைமொழி எல்லாம் அடியாளுக்கு தானே. அடியனுக்கு வைப்பது நோக்கம் என்ன தேவி? பெண்புத்தி பின்புத்தி என்பார்கள். அதை நான் பின்னால் உணர்த்தீரேன். உமையே, என் இடபாகத்தை உனக்கு தந்தேன். எனக்கு இடமே இல்லாமல் ஊமையாக்கி விட்டாயே. இல்லை நாதா, மனிதர்கள் புதுமை எதிர்பார்க்கிறார்களே. அது சரி, மாற்றம் ஒன்றே மாறாதது. முதலில் நாம் மாறுவோம். காட்சி இரண்டு. இடம் கைலாயம். கதை மாந்தர்கள் சிவன் சக்தி. சிவன் மீம்ஸ் பார்த்தல். கல்வி கண் திறந்தார் காமராஜர். கல்விக்கு கண் மட்டுமல்ல, சிறுமூளை பெருமூளையை திறக்க வைத்தவர் நம் கல்வி குழுமம். சிறப்பு மகிழ்ச்சி. தங்களுக்கு என்ன அமுது வேண்டும்? சீக்கிரம் சொல்லுங்களே, ஸ்விக்கில் ஆர்டர் போட. காட்சி மூன்று. இடம் கைலாயம். கதை மாந்தர்கள் சிவன் சக்தி நாரத முருகன் பிள்ளையார். இதோ சிறிது பிறகு சண்டை காட்சிகள் தொடரும். காட்சி ஐந்து. இடம் கால
கடற்கரை. கதை மாந்தர்கள் சிவன், சக்தி, முருகன், அவையா. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனுக்கு அவை வழிகாட்டுதல். முருகா முருகா, உன்னப்பன் அல்லவா, உன் தாய் அல்லவா, ஏனப்பா இந்த கோபம்? ஆறுவது சினம், கூறுவது தமிழ், அறியாத சிறுவனானி. ஏற்றுக்கொள்வாய், கூட்டி செல்வேன், என்னுடன் ஓடிவாணி, என்னுடன் ஓடிவாணி. அதை விடுங்க, ஏன் தட்டில் அவ்வளவு பழங்கள் இருந்தாலும் நாங்கள் சாப்பிட விரும்புவதில்லையே. பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா. ஒருவேளை சுட்ட பழமோ? அவ்வையே, என்னிடமே வா. இல்லை முருகா, தாங்கள் போட்ட வீடியோவிலே விடை இருக்கிறது. அதை தாங்களே தன் மக்களுக்கு எடுத்து காட்டுங்களேன். ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரை அதை தமிழில் கூறுக. இயற்கை விவசாயம். விவசாயம் என்றாலே இயற்கை தானே, இதென்ன இயற்கை விவசாயம்? மக்கள் முன்பெல்லாம் மாடு வளர்த்தார்கள், அதிலிருந்து கிடைக்கும் பஞ்சகவ்யத்தை உரமிட்டன. நாங்குல் புழு, அதுதான் விவசாயின் நண்பன். அதனால் பழங்கள் சுவையாக இருந்தன. இப்பொழுது அப்படியா? நீர் சொல்வதும் சரிதான். ஒரு புறம் விவசாயம் கப்பமின்றி விவசாயிகள் போராடுகின்றார்கள். சிந்திப்பீர், அடித்தோட்டம் வைத்தால் நாமும் ஒரு விவசாயியே. நாம் எந்த ஒன்றையும் வெளியே தேடி வீணடிப்பதை விட நமக்குள்ளே நாம் தேடுவோம். காட்சி ஆறு. இடம் கடற்கரை. கதை மந்திரங்கள் சிவன், சக்தி, முருகன். அகர முதலை எழுத்தெல்லாம் அறியவை தாய் தேவி, ஆதி பகவன் முதல் என்று உணரவை தாய் தேவி. திருமதி விளையாடலும் மதி நிறைந்த விளையாடலாக தான் இருந்தது. அது சரி, அது என்ன அடியேன் கடைமொழி? வேர்ல்ட் வைட் வெப், உலகளாவிய வலைப்பின்னல், இன்ஸ்டா பரவரி, ஃபேஸ்புக் முகநூல், இவையெல்லாம் கலைச்சொற்கள் தந்தையே. செந்தில் ஆர்முகனே, நீ ஒரு தமிழ் கடவுள். தந்தையே, நான் ஆங்கிலத்தை வெறுப்பணும் அல்ல, அதே சமயத்தில் தமிழை புறக்கணிப்பணும் அல்ல. எந்த ஒரு மொழிக்கும் ஒளிபெயர்க்கும் தமிழன் என் சுவையை உலகறிய செய்வேன். விவசாயத்தின் பெருமையும் தமிழின் அருமையும் திருமதி விளையாடல் என்ற தலைப்பில் புதுமையே புகுத்திய எம் மாணாக்கருக்கு பாராட்டுக்கள். திருமதி விளையாடல் கண்டுகளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கு நன்றி. இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு கல்வி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்.